ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார் மெயின்டெனன்ஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு 3 வாரமாக கார் எடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, என் கையில் ப்ராப்ளம் இருந்தது, நான் சொன்னேன்ல, அடிப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்கேன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிசியோவில் நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இன்னும் கூட அந்த பார்க்குறீங்களா, கை வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே பெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு டேக் சம் மோர் ஸ்டெப் அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபிசியோ போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகும். அண்டு அதனால் நம்ம கொஞ்சம் பிடிக்கிறது கூட கொஞ்சம் நமக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகலாம் அந்த பிடிப்பு. ஓகே, சரி, இப்போ மெயின்டெனன்ஸ் என்னென்னா, ஒரு 3 வாரம் 4 வாரம் நம்ம வந்து காரை எடுக்காமல் இருந்தோம்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகாது. முக்கியமாக கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி வீக்காக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மாதம் இல்லை ஒரு 3 வாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மாசக்கணக்கு தான். கரெக்டாக நீங்கள் 3 வாரம் வரைக்கும் நீங்கள் ஓட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்டு பேட்டரி வந்து எப்படி செக் பண்ணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வெளியில் கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா, 10 டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் நம்ம வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனையே வராது. ஈவன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது கூட நான் வந்து என்னோடய சொந்தக்காரங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாட்டி நான் பேட்டரி செக் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ். அண்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் காரில் சுவிட்ச் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். எதனா, பிரேக்கை நல்லா அழுத்தி ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆட்டோமேட்டிக் கார் ஹேஸ் இட்ஸ் ஓன் சென்சார் அப்படின்றதுனால பிரேக்கை நீங்கள் வந்து கம்மியாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த டைமில் நல்லா அழுத்திக்கோங்க, அஸ் மச் அஸ் பாசிபிள். உங்களால் எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பெட்ரோல் காரில் மோஸ்ட்லி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். பட் ஆட்டோமேட்டிக் காரில், குறிப்பாக பஞ்சில், டாடா காஸ்லேயே வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிரேக்கை வந்து நல்லா அழுத்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா, கார் வந்து நார்மலாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ஏசியெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சரியா ஆன் பண்ணி ஏசியெல்லாம் ஒர்க் ஆகுதா, ஏசி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஏசி எந்த அளவுக்கு ஓடுது, ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்கோம்ல, ஸோ அதை கூட ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுதா, கூலிங் ஏர் வருதா, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஓகே, இப்போ நான் டீஃபாகரில் வச்சுருந்தேன், அதான் இந்த ப்ராப்ளம். ஸோ டீஃபாகரில் இருக்கா, ஏசி வென்ட்லெலாம் காசு வருதா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் அப்பப்போ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யுவர் கார் வில் பி வெரி குட் கண்டிஷன். ஓகே,